உம்முடைய கிருபை திங்கனியாயே சுமாசிரிக்கப்பட்டிருக்கிறேன். மாணவனே பாவியனாயிருக்கிற உங்களுக்காக குழந்தைகள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளமாமே. எங்களுக்குள் ஆசிரியப்பட்டவர்களே உம்முடைய கிருபை திங்கனியாயே சுமாசிரிக்கப்பட்டவரே சுமரியாயே சர்வேஸ்வருடைய மாணவனே பாவியனாயிருக்கிற உங்களுக்காக குழந்தைகள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளமாமே. அருள்மரியே வாழ்க அச்சீசமையாயே சரேஷ்டைய மாதாவே பாதியாருக்கே எங்களுக்காக எப்பொழுது எங்கள்
மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளுமாமையாக்கும் பரிசுத்தாயக்கும் மகிமை உண்டாவதாயிருந்தது போல எப்பொழுது எப்பொழுது என்றே இருப்பதாகும். நான்காவது கர்த்தர் சிறந்த தைரியம் போமாக வாழ்க்கை
பெண்களுக்கு வேண்டிக் கொள்ளமாடைய மாதாவே பாவியல் அறிக்கை எங்களுக்காக எப்பொழுது எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் மாதாவே பாவியல் அறிக்கை எங்களுக்காக எப்பொழுது எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளுமாறு
அங்க போறாங்க. ஹலோ சர்ச், ஹலோ வைட்ஸ், ஹலோ டெஸ்ட், ஹலோ 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 டெஸ்ட். ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. இறைவா, மக்கள் தங்கள் பாதுகாவல் இருக்கிற நாளை கொண்டாட தயார் செய்திருக்கும் இக்கொடிகளை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி அருளும். இக்கொடிகள் உயர ஏற்றப்படுவது போன்று இவருடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனவாக. இந்நவர் நாட்களில் உம் கொடியை காண்போர் அனைவரும் உம் திருமகன் இயேசுவின் தூய இதயத்தையும் உம் அடியாலும் எங்கள் பாதுகாவலையுமாகிய புனித அலங்கார உபகார அன்னையின் கொடியையும் அவர்களது வாழ்வையும் நினை கூர்ந்து அவர்களது முன்மாதிரியை பின்பற்றி உமக்கு உகந்தவர்கள் ஆவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஏஸ்வரி சாதோ மினிமானே தேவே தேவே
Thank you.
பக்கம் 7 பாடல் எண் 10. தூய்மையின் பிறப்பிடமாம், தாய்மையின் மறு உருவாம், பின்னாளும் அரசியாம், தென்குமரி திருத்தல நாயியாம், அலங்கார உபகார தாயின் திருவிழாவின் தொடக்க நாளாம் இன்று நமக்கு நம் வாழ்வின் மகிழ்வின் உச்சம். அன்னைக்கு பிள்ளைகளின் அன்பு பரிசாம் 10 நாள் விழா. இன்றைய முதல் நாள் திருப்பலியின் வருகை பவனியானது பீடத்திரார் முன் செல்ல அன்னையின் கொடியேந்தி பக்த சபையினர் பின்தொடர திருப்பலி நிறைவேற்றும் நம் அன்பு ஆயரோடு குருக்கள் பவனியாக வருகின்றனர். நாமும் அன்னையின் பிள்ளைகள் என்ற உணர்வோடு அனைவரும் எழுந்து நின்று வருகை பாடல் பாடுவோம். பாடல் எண் 10 பக்கம் 7 பாடல் எண் 10. Thank you.
மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம் இறை மக்களே வருக. மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம் இறை மக்களே வருக. சிறுபணி நிறைவேற்ற புவன் தும்பி இறை மக்களே வருக. இறை மக்களே வரு. அன்னையின் அன்பு பக்தர்களே, திரு கொடியேற்றி அன்னைக்கு விழா கொண்டாடி மகிழ ஒரே குடும்பமாய் வந்துள்ள அனைவரையும் பங்கின் பக்த சபையினர் மற்றும் சுய உதவி குழுக்கள் சார்பாக அன்போடு வரவேற்கின்றோம். அவர் பெயர் மரியா என்பது இன்றைய மைய சிந்தனையாகும். மரியா கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், இறை மகனின் தாய், உன்னதத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டவர். ஆனால் இவ்வுலகில் வாழ்ந்தவர். பாலஸ்தீன நாட்டில் நாசரேத்தூரில் சாதாரண பெண்ணாக வாழ்ந்த ஓர் ஏழை பெண். பொருளாதாரத்தில் வறுமைப்பட்டிருந்த ஏழை மட்டுமல்ல, யாவேயின் ஏழை, படிப்பறிவில்லா பாமர மங்கை.
ஊர்ப்புறத்து கூலி தொழிலாளி யோசேப்பின் மனைவி. கடின உழைப்பு, குறைந்த வருவாய், பொருளாதார நெருக்கடி, பசி என்பவற்றை அனுபவித்திருந்த ஒரு குடும்ப தலைவி இதுவே வரலாற்று மெய்மை. மரியா தலைசிறந்த நம்பிக்கையாளர், இயேசுவின் முதல் சீடர், திரு அவையின் மாதிரி. மரியா இயல்பாகவே அன்புள்ளவும் அடுத்தவர் நலனின் அக்கறை கொண்டு செயல்படும் பண்பும் உடையவர். இறை அருளை இதயத்தில் முழுமையாக ஏற்றுக் கொண்டிருந்தவர். இறை வாழ்வதை பெற்றவர். பிறரையும் வாழ்த்தி வாழ வைத்தவர். குமரி பங்கு என்னும் குடும்பத்தை அவர் மடியில் வைத்து தாளாட்டுகிறவர். இந்த அன்னைக்கு நமக்கு செய்த நன்மை தரங்களை நினைத்து நன்றி பண்பாடும் நாம் அன்னையின் அன்பு பிள்ளைகள் என்ற உணர்வோடும் ஒற்றுமையோடும் விழா மகிழ்வை கொண்டாடுவோம். பலியில் பக்தியோடு பங்கேற்போம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் நான் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை கவலியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான பரிசுத்த மரியாளையும் வானதூத புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. Oh, my God.
ஜெபிப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, தூய மரியாளின் கன்னிமை உண்டா திருவயிற்று உமக்கேற்ற உறைவிடமாக சேர்ந்து கொண்டி அந்த அலங்காரமார அன்னையின் திருநாளை மகிழுடன் கொண்டாடும் நாங்கள் அவருடைய அருட்காவலை பெற்று வாழச் செய்தருளும் தந்தையாகி இறைவனோடு துயாவின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. இன்றைய வழிபாட்டின் முதல் வாசகமானது இறைவாக்கினர் எசையா நூலில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது. கன்னிமரியாள் வழியாக விண்ணாளம் தேவன் மண்ணில் உதிப்பார் என்பதை முன் அறிவித்திருக்கிறார் இறைவாக்கினர் எசையா. இறைவனின் சிறப்பு எத்தகையது என்பதையும் இறைவன் மண்ணில் பிறந்த பின் அவரின் வருகையையும் எடுத்து கூறும் இவ்வார்த்தையை கேட்கும். எசையா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 7 இறை வார்த்தைகள் 10-14 மற்றும் 8-10 இறை வார்த்தைகள். ஆண்டவர் ஆகாதுக்கு மீண்டும் தம் திருவாக்கை அருளி சொல்லியது. உம் கடவுளாகிய ஆண்டவர் உமக்கு ஓர் அடையாளத்தை அருளுமாறு கேளும். அது கீழே பாதாளத்திலோ மேலே வானத்திலோ தோன்றுமாறு கேட்டுக்கொள்ளும் என்றார். அதற்கு ஆகாசு, நான் கேட்க மாட்டேன், ஆண்டவரை சோதிக்க மாட்டேன் என்றார். அதற்கு எசாயா, தாவீதின் குடும்பத்தாரே, நான் சொல்வதை கேளுங்கள். மனிதனின் பொறுமையை சோதித்து மனம் சரிப்படைய செய்தது போதாதோ? என் கடவுளின் பொறுமையை கூட சோதிக்க பார்க்கிறீர்களோ? அதனால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஓர் அடையாளத்தை அருள்வார். இதோ கருவுற்றிருக்கும் அந்த இளம்பெண் ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு அவர் இமானுவேல் என்று பெயரிடுவார். ஏனெனில் கடவுள் எங்களோடு இருக்கிறார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பாடல் எண் 25, பக்கம் 14, பாடல் எண் 25. Oh, my God.
திருத்தூதர் பணிகள் நூலில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளது.
இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்திற்கு பின் இயேசுவின் நற்செய்தியை வாரெங்கும் பறைசாற்றி கிறிஸ்துவின் பணி முழுமை அடைய செய்யும் அன்னை மரியா சீடர்களை ஒருங்கிணைத்து நிறைவேண்டல் செய்து சீடர்கள் புத்துணர்வு பெற வழி செய்கிறார். அன்னையின் அருட்துணையால் நாமும் புதிய வல்லமை பெறுவோம் என்ற சிந்தனையுடன் வாசகத்திற்கு செவிசாய்ப்போம். இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 12-14 வரை. பின்பு அவர்கள் ஒலிவ மலையில் இருந்து எருசலேமுக்கு திரும்பினார்கள். இம்மலை எருசலேமுக்கு அருகில் ஓய்வு நாளில் செல்லக்கூடிய தொலையில் உள்ளது. பேதுரு, யோவான், யாக்கோபு, அந்திரேயா, பிலிப்பு, தோமா, பர்த்தலேயு, மத்தேயு, அல்பேயின் மகன் யாக்கோபு, தீவிரவாதியான சீமோன், யாக்கோபின் மகன் யூதா ஆகியோர் திரும்பி வந்த பின் தாங்கள் தங்கியிருந்த மேல்மாடிக்கு சென்றார்கள். அவர்கள் அனைவரும் சில பெண்களோடும் இயேசுவின் சகோதரர்களோடும் அவருடைய தாய் மரியாவோடும் இணைந்து ஒரே மனதோடு இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார்கள். இது ஆண்டவர் வழங்கும் மகிழ்வாக்கு. இதிலிருந்து வாசகம் அதிகாரம் 1 இறைவசனங்கள் 26-38 வரை. ஆறாம் மாதத்தில் கப்ரியல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரிலிருந்து ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மனம் ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை நீர் கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராய் இருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னி ஆயிற்றே என்றார்.
உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உம் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கின்றார். கருவுறை இல்லாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6 மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்து இயேசுவில் அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த பங்கின் பாதுகாவலியாகிய தூய அலங்கார வார அணியின் விழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடுவதற்காக நம்மை தயார் செய்கின்ற இந்த நாட்களில், குறிப்பாக தவறான பற்றுகளிலிருந்து நம்மை விடுவிக்க வேண்டும் என்று இறைவனை மன்றாட, இறைவனுடைய விருப்பை எப்பொழுதுமே நிறைவேற்றுவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்பதை அறிவுறுத்துகின்றவர்களாக வாழ, இறையன்னை எல்லாரோடும் இணைந்து ஜபித்தது போல ஒருமித்து ஜபித்து இறைவனுடைய அருள் கொடைகளை நிரம்ப பெறுகின்றவர்களாக நாம் இருக்க, வரம் தரும்படியாக நம்மை தூண்டுகின்ற வார்த்தைகள் இன்று நாம் கேட்ட வாசகங்களின் வழியாக நமக்கு அறிவுறுத்தப்படுகின்றது. முதல் வாசகத்திலிருந்தே சொல்லப்பட்ட கருத்துக்களை பற்றி நினைக்கின்ற பொழுது இறைவனுடைய வல்லமை எவ்வாறு வெளிப்படுத்தப்படுகின்றது என்று சொல்லுகின்ற நேரத்திலே இறைவனுடைய அருள்குடையால் கன்னி கருத்தரித்து குழந்தையை பெற்றெடுப்பதே இறைவனுடைய உடனிருத்தலின் அடையாளம் என்பதை உணர்த்துகின்ற வார்த்தைகள் முதல் வாசகத்திலே கேட்டோம். திருத்துதர் பணியில் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த பகுதியில் இறைவனுடைய மீட்பின் செயலை நிறைவேற்றியவர்களாக கிறிஸ்துவின் திருவுடலை அடக்கம் செய்திட்டு திரும்பி வந்தவர்கள் அனைவரும் கிறிஸ்துவனுடைய உறவினர்கள், திருத்தூதர்கள் கன்னிமணியோடு இணைந்து ஜபிப்பதுகின்ற பொழுது இறைவனின் வல்லமை வெளிப்படுத்தப்பட்டதையும் இறைவனுடைய உடனிருத்தல் தெளிவுபடுத்தப்பட்டதையும் கண்டுகொண்டவர்களாக மாறினார்கள். நற்செய்தியிலே ஆண்டவரே கன்னிமரிடமிருந்து மனிதனாக தோன்றுகின்ற எதிர்பார்த்த காலம், தாவீது மன்னனின் குலத்தை சார்ந்தவர் என்றும் அரசு குலத்தில் ஆண்டவர் பிறப்பார் என்று முன்னறிவித்ததை தெளிவுபடுத்துகின்ற வார்த்தைகள், அவற்றை நாம் இன்று குறிப்பாக சிந்திப்பதற்காக வாய்ப்பு பெறுகின்ற இந்த நாளிலே இந்த ரெண்டு கருத்துக்களையும் மையமாக வைத்து புரிந்து கொள்ளாத நிலை வருகின்ற பொழுது இறைவனுடைய விருப்பு எப்படி என்பதை வெளிப்படுத்துகின்ற கருத்துக்கள் இறைவனுக்கு பணிந்து நடப்பவர்களாக நம்மை மாற்றுவது, இறைவனுடைய விருப்பு எது என்று அறிவிக்கப்படுகின்றதோ அதை ஏற்றுக்கொள்கின்றவர்களாக மாறுவது, அதுவரை உலகில் நடந்திராத காரியம் கன்னிமரி எடுத்து வானதூதர் வந்து அறிவித்த செய்தி, அருள் மிக பெற்றவரை என்று போற்றுகின்றவரை கேட்ட போற்றுகின்ற வார்த்தைகளை கேட்ட கன்னிமரி மனம் கலங்கியதாக சொல்லப்படுகின்றது. ஏன் அவரை போற்றி போடுகின்ற பொழுதும் கூட தயக்கமடைந்தவராக மாறுகின்றார் என்று நாம் எண்ணி பார்க்கின்ற பொழுது இறைவனுடைய வல்லமை இறைவன் தருகின்ற அருள் கொடைகளை பெறுகின்றவர்கள் தங்களுடைய எளிமையை உணர்ந்து கொண்டவர்களாக இறைவனால் மட்டும் அது நடக்கும் என்று சொல்லப்பட்ட பொழுது தன்னை அவருக்கு அடிமையாக மாற்றிக் கொள்கின்ற மனப்பான்மை படைத்தவராக மாறினார். திருப்பலியின் ஆரம்பத்திலேயே சொல்லப்பட்ட கருத்துக்களை கேட்டுக் கொண்டிருந்தோம். கன்னிமரியாளை கடவுள் தேர்ந்தெடுத்தவர்,
அமல உறுப்பவியாக பிறக்க வைத்தார். உடலோடு அவரை விண்ணகத்திற்கு எடுத்துச் சென்றார். அன்புக்குரியவர்களை, கீழ்ப்படியாமையினால் தான் முதல் பாவமே உலகில் வந்தது. மனிதன் இறைவனோடு வாழ்வதற்கான வரத்தையும் அருளையும் இழந்து விட்டான். இறைவனை கண்டு அவரோடு பேசி மகிழ்வதற்காக உருவாக்கப்பட்ட மனிதன், அவரோடு என்று வாழ்வதற்காக உருவாக்கப்பட்ட மனிதன். மனிதனுக்கு ஒரு துவக்கம் உண்டு. முடிவே இல்லாத வாழ்வை இறைவனுடைய சாயலாக படைக்கப்பட்டதனால் நாம் பெற்றவர்களாக வாழ்கின்றோம். அந்த நிலையில் சாவு தண்டனையாக வந்தது. தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்படுகின்ற பொழுது உடலும் ஆன்மாவும் பிரிக்கப்படுவது. அந்த நிலையிலிருந்து மாறுபடுவதற்காக திரும்பவும் இறைவனோடு வாழ்வதற்கு தகுதியுடையவர்களாக நம்மை மாற்றுவதற்காக கிறிஸ்து மனு உருவெடுத்தார். அவர் பிறந்த, அவர் உருவெடுப்பதற்கு துணையாக இருந்த புனித கன்னிமரியாள் கன்னியாக இருந்ததனாலே குழந்தையை பெற்றெடுக்க முடியாது என்ற சூழ்நிலை இருந்த பொழுதும் அந்த வார்த்தைகள் அதனால் அவர்களுக்கு பயத்தையும் அச்சத்தையும் தருவதாக இருந்த பொழுதும் இது எப்படி நடக்கும், நான் கன்னியாயிட்டேன் என்று சொன்னார். கடவுளாலே நடக்கும், கடவுள் இதை நிறைவேற்றுகின்றார் என்று சொன்ன பொழுது தன்னை ஆண்டவருடைய அடிமையாக மாற்றினார். புரிந்து கொள்ளாதவர், ஒருவேளை அன்புக்குரியவர்களை கிண்டலாக இப்படி ஒருவேளை சொன்னோம் என்றார். திருமணமாகாத ஒரு பெண்ணிடம், மன ஒப்பந்தமட்டுமான ஒரு பெண்ணிடம் நீ குழந்தையை பெறப்போகின்றாய் என்று சொன்னால் எவ்வளவு தாழ்வானது, இழிவானது என்று உலகம் கருதும் என்பதை நாம் நன்கு அறிந்திருக்கின்றோம். எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்பே நடந்த இந்த நிகழ்ச்சி, அதுவரை திருமணத்தாலோ அல்லது ஆணின் உறவினாலோ அன்றி குழந்தைகளை பெற முடியாது என்று எல்லாரும் தெரிந்திருக்கின்ற காலத்திலே திருமண ஒப்பந்தம் செய்த ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுக்கப் போகின்றாள் என்று சொன்னால் உலகம் எவ்வாறு தாழ்வாக இழிவாக அதனை பற்றி பேச முடியும் என்பதையெல்லாம் தெரிந்தவராக இருந்தார் கன்னிமரியாள். அதனாலே மனம் கலங்கினாள். ஆனால் கடவுளால் அது நடக்கப் போகின்றது என்று சொன்ன பொழுது என்னதான் நடந்தாலும், எப்படிப்பட்ட நிலைக்கு தான் தாழ்த்தப்பட்டாலும் அது இறைவனுடைய விருப்பு என்றால் அதை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பான்மை படைத்தவர்களாக மாறுவது. அதனால் தான் அன்புக்குரியவில்லை இறைவனுடைய வல்லமை எந்த அளவு அவருக்கு வழங்கப்பட்டது என்றால் ஒரே ஒரு மனிதர் இந்த உலகிலே உலக வாழ்வின் இறுதியிலே உடலோடு விண்ணிற்கு எடுத்துச் செல்லப்பட்டார் என்ற அருள் கொடையை பெறுகின்றவராக மாறிய அற்புதமான நிலை. ஒரே ஒருவருக்கு மட்டும்தான் அந்த அற்புதமான அதிசயமான அருள் கொடை வழங்கப்பட்டது என்று சொல்லுகின்ற பொழுது பிறப்பிலே அமர உற்பவியாக பிறந்த அவர் தவறு செய்யாமலே இருந்ததனால் தவறுதான் மனிதனுடைய தண்டனைக்கு சாவுக்கு காரணமாக இருந்தது என்பதை நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்கின்றவர்களாக இருப்பதனால் உலக வாழ்விலே இறைவனுடைய விருப்பத்தை ஏற்று அதன்படி நடப்பதற்காக தன்னை தயாரித்த ஏற்றுக்கொள்கின்ற மனப்பான்மை படைத்தவராக இருந்த இவர் உலக வாழ்வின் முடிவிலே திருச்சபை செய்த பிரகடனம் செய்த விசுவாச அறிக்கையில் அவரது உலக வாழ்வின் இறுதியில் உடலோடு விண்ணிற்கு எடுத்துச் செல்லப்பட்டார் என்று அன்புக்குரியவில்லை. அத்தகைய சிறப்பு சலுகையையும் அருளையும் பெற்றவரை நினைவுபடுத்துகின்ற இந்த மகிழ்ச்சியான நாளிலே விண்ணிற்பின் வெளிப்படையான அடையாளம் கொடியேற்றுவது. தவறானவைகள் நம்முடைய உள்ளத்தை பாதித்து விடாமல் இருக்க, நாம் அதற்கு இணைந்தவர்களாக மாறிவிடாமல் இருக்க, இறைவனுடைய அருள் நமக்கு உண்டு என்று நம்பிக்கையில் செயல்படுகின்ற பொழுது இறைவனுடைய அருள் நம்மை இந்த உலகத்தின் தாழ்வான இழிவான பற்றுதலில் இருந்து நம்மை விடுவிப்பதாக மட்டுமல்ல,
இறைவனோடு இணைந்து வாழ்வதற்காக, தவறான பற்றுக்களிலிருந்து நம்மை உயர்த்தி விடுவிக்கின்றவர்களாக மாறுகின்ற மனப்பான்மை படைத்தவர்களாக மாறுகின்றோம் என்பதை வெளிப்படுத்துவதற்கு தான். நம்முடைய தவறுகளிலிருந்து நாம் மீட்கப்பட்டவர்கள் என்று மட்டுமல்ல, கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதனால் வெற்றி பெற்றவர்களாக நாம் மாற முடியும். நம்முடைய மீட்பு நமக்கு அதனால் உண்டு என்று சொல்லுகின்ற மனப்பான்மையை படைத்தவர்களாக மாறுவதற்கு இறைவன் தருகின்ற அருளை நமக்கு இன்று கடவுள் தெளிவாக நினைப்பூட்டுகின்றார். அதனால் தான் ஒருவேளை இந்த தியான பாடல்களிலும் சொன்ன வார்த்தைகள் இறைவனுடைய இல்லத்தில் என்றும் வாழ்வது அருமையானது என்று சொல்வதோடு மட்டுமல்ல, நமது தெய்வம் நாளும் பொழுதும் உன்னிலும் என்னிலும் வாழ்வதற்காக தன்னை மனிதனாக்கி கொண்டார் என்று சொல்லுகின்ற வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருந்தோம். அன்புக்குரியவர்களே, இறைவன் நம்மோடு வாழ்வதற்காக நம்மில் ஒருவராக மாறினார். நம்முடன் இருந்து செயலாற்றுவதற்காக தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றி உலகில் வந்த அவர், அவரை போன்று நாம் உலகிலே வாழ்வதற்காக இறைவனுடைய விருப்பை உணர்ந்து நடந்து கொள்கின்ற மனிதர்களாக வாழும் பொழுது இறைவனுடைய விருப்பு நம்முடைய வாழ்வுக்கு நிறைவான மகிழ்ச்சியை தருவதோடு அவர் உள்ளத்தில் தங்கி வாழ்வது பெயர் பெற்றவர்களின் கூட்டத்தில் நம்மை இணைத்துக் கொள்வது என்பதையும் என்னாலும் இறைவனை புகழ்ந்து போற்றுகின்றவர்களாக மாறுகின்ற பொழுது அதுதான் இன்பம் தரும் என்பதை, இன்பத்தை கூட்டுகின்ற வாழ்வாக அது அமைகின்றது என்பதையெல்லாம் உணர்ந்து வாழ இந்த பெருவிழா நமக்கு தூண்டுதலாக இருக்கட்டும். அன்புக்குரியவர்களே, இரண்டாவது கருத்தாக மிகவும் சுருக்கமாக சொல்ல விரும்புகின்றேன். ஜெபம் செய்வது இறைவனோடு உள்ள தொடர்பில் தொடர்ந்து நிலைத்திருப்பதற்காக. கன்னிமரியாளும் திருத்தூதர்களும் அவருடைய உறவினர்கள் எல்லாரும் ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற பொழுதுதான் பரிசுத்தாவியானவர்கள் அவர் மீது இறங்கி வந்தார். பரிசுத்தாவி பெற்றுக் கொண்டவர்கள் கிறிஸ்துவின் போதனைக்கு சாட்சி பாருகின்றவர்களாக மாறினார். கிறிஸ்து போதித்த உண்மையிலே ஏற்றுக் கொண்டவர்களாக மட்டுமல்ல, வாழ்வோம் என்று அறிக்கையிடுகின்றவர்களாக மட்டுமல்ல, அதை வாழ்வில் கடைபிடிக்கின்றவர்களாக மாறுகின்ற பொழுது ஏற்பட்ட துணிவான மனநிலை ஜபம் இறைவனோடு நம்மை ஒன்றிக்க வைக்கின்றது என்பதை உணர்கின்ற நாம் இந்த திருப்பலியல் வழியாக இறைவனோடு ஒன்றிக்கின்றோம். இறைமகன் தன்னையே நமக்கு உணவாக தந்து அவரோடு இணைந்திருப்பதற்காக வரம் தந்து கொண்டே இருக்கின்றார் என்பதை அறிக்கையிடுவதுதான் திருப்பலி. அந்த திருப்பலியை நிறைவேற்றுகின்ற பொழுதும் அத்தகைய நம்பிக்கை அத்தகைய விசுவாசம் இறைவன் என்னில் எழுந்து வருகின்றார், எனது ஜபத்தை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும், என்னுடைய உறவில் நான் அவரோடு என்றும் நிலைத்திருக்க வேண்டும், அந்த உறவின் நிறைவிலே இறைவனையே நான் மகிழ்ச்சியையும் சம்பாரியாகவும் பெற்று மகிழ வேண்டும் என்ற மனப்பான்மை. எத்தனையோ அற்புதமான நிகழ்ச்சிகள் மனிதர்களால் சொல்ல முடியாத அல்லது ரூபீகரிக்கக்கூட முடியாத காரியங்கள் ஜபத்தினால் எத்தனையோ புனிதர்கள் கூட வெற்றி பெற்றார்கள் என்பது நமக்கு தெரியும். தவறான வழிமொழியில் நடந்து கொண்ட புனித அகஸ்தீனாரை பற்றி சொல்கின்ற பொழுது அவருடைய அன்பு புனித தாய் மோனிக்கம்மாளுடைய ஜபம் அவரை எவ்வாறு மாற்றியது, எவ்வாறு இறைவனுடைய சிறப்பு பணியாளர்களாக அவரை மாற்றியது நாம் அறிந்த உண்மை. கருதினால் வாக்குனர் பற்றி சொல்வார்கள், அவருடைய தாயார் 20 ஆண்டுகளாக அவருக்காக ஜெபித்ததினாலே இறைவன் அவரை தனது பணியாளனாக ஏற்றுக்கொண்டார் என்று சொல்வது சாதாரண வீட்டு பணி செய்த பெண்களின் பெயராலே சொல்லப்படுகின்ற நிகழ்ச்சிகளை கேட்டிருக்கின்றோம். தான் பணி செய்தவர்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகின்றவர்கள் அல்லாமல் இருந்த பொழுது அவருடைய பணியின் நேர்மையினாலும் தொடர்ந்து இறைவனிடத்தில் ஜெபித்ததனாலும் படுக்கையில் இருந்த அந்த வீட்டு பெரியவர் பெரிய பதவியில் இருந்தவர் தன்னுடைய வாழ்வில் தான் செய்த தவறுகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டவராக மன்னிப்பு பெற்று படுக்கையில் இருக்கின்ற பொழுது ஜீவதற்கொண்டை உட்படுவதற்காக வரம் பெற்ற நேரத்திலே இவர்கள் எல்லாரும் குடும்பமாக அவரது மனைவி பிள்ளைகள் சேர்ந்து நற்கொண்டை விருந்தில் வீட்டிலே பங்கெடுக்கின்ற அந்த நேரத்திலே வேலை செய்த இந்த முதிர்ந்த பெண்மணி அங்கே வந்து, நான் இறைவனை இன்று போற்றி போடுகின்றேன்,
20 ஆண்டுகளாக இந்த வீட்டிலே பணி செய்த நான் இன்று மகிழ்ச்சியோடு இறைவா என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று வேண்டுகின்றேன் என்று சொன்னார். ஏன் என்று கேட்டபொழுது இந்த நிகழ்ச்சி இடம்பெற வேண்டும், இதற்காகவே ஜெபித்துக் கொண்டிருந்தேன். இறைவனுடைய திருவுடலே உண்டு, இந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் இறைவனோடு இணைந்து என்று வாழ வேண்டும் என்றும், மனித பலவீனத்தில் செய்த தவறுகளிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்றும் ஜெபித்ததின் சம்பாவனையை இறைவன் எனக்கு இன்று கொடுத்தார் என்ற மகிழ்ச்சியோடு ஜெபித்ததை அறிகின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்று ஒரு வேளை இதுவரை பேசுகிற பொழுதெல்லாம் ரொம்ப சீரியஸ் அப்படியே பேசுறாரு அப்படின்னு நினைச்சுட்டே இருக்கீங்க. ஒரு கிண்டலாட்டு ஒரு கதை சொல்லி நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? நீங்க இன்றைக்கு என்ன ஆண்டவரிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ள போறீங்க அப்படின்னு ஒரு சின்ன கதை சொல்ல போறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், உறுதி பூசல் கொடுக்கின்ற பொழுது உறுதி பூசல் பெற்றவர்களிடத்து வழக்கமாக ஆயர்கள் எந்த அளவு மறைக்கேள்வி படித்திருக்கின்றார்கள் என்று கேட்பதற்காக சில கேள்விகளை கேட்டு அவர்களிடத்திலே அவருடைய மறைக்கேள்வியின் அறிவை தெளிவுபடுத்துவதற்காக கேட்பதுண்டு. அவ்வாறு ஒரு நாள் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு ஆயர் உறுதி பூசல் பெற்ற குழந்தைகளிடத்திலே கேட்டாராம், இந்த நீங்கள் பரிசுத்தாவியை பெற்றுக் கொண்டீர்கள், எந்த வரத்தை இன்று இறைவனிடமிருந்து பெற்றுக் கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையோடு ஜெபிக்கப் போகின்றீர்கள் என்று கேட்டார். உடனே ஒரு பையன் எழுந்து சொன்னாராம், ஆயர் அவர்களே, எங்க அண்ணன் வெளிநாட்டிலிருந்து எனக்காக கொஞ்சம் துணி எல்லாம் கொடுத்து அனுப்பினார், அதை கொடுத்து வாங்கி கொண்டு வந்தவர் இன்னும் கொண்டு தரல, அது உடனே அவர் எனக்கு கொண்டு வரணும்னு சொல்லி ஜெபிப்பேன்னு சொன்னான். இன்னொரு பாப்பா எழுந்து சொன்னா, எங்க வீட்டுல நிறைய விருந்தினர்கள் வரணும், நிறைய பேர் வந்தா எனக்கு நிறைய காசு கொடுப்பான். இப்படி எல்லாம் குழந்தைகள் சொல்லும் போது ஆயர் சொன்னாராம், அன்பு பிள்ளைகளே, நீங்கள் கேட்பதெல்லாம் இன்று இன்னிலிருந்து ஒருவேளை நாளை அழிந்து போகக்கூடியவை. நான் இன்றைக்கு உறுதி பூசல் பெறுவதாக இருந்தால் என்ன கேட்பேன் தெரியுமா? ஆண்டவரே, எனக்கு நல்ல புத்தியை தாரும், எனக்கு நல்ல அறிவை தாரும் என்று வேண்டுவேன் சொன்னார். உடனே ஒரு பையன் எழுப்பி சொன்னா, இல்லாதது தானே கேட்போம், உங்களுக்கு புத்தி இல்ல, உங்களுக்கு அறிவு இல்லைன்னா நீங்க அதை கேளுங்க அப்படின்னு சொல்லி சொன்னா. அன்புக்குரியவர்களே, இதைத்தான் முதல்ல கிண்டல்ன்னு சொல்லிதான் சொன்னேன், உங்களை இன்னைக்கு கிண்டல் பண்ண போற. நீங்க என்ன கேட்க வந்திருக்கிறீங்க? யாராவது இன்றைய திருப்பலியில, இந்த திருநாளின் துவக்க நாளிலே இறைவனிடமிருந்து இதை நான் பெற்றுக்கொள்ள முடியும் என்று தெளிவான நம்பிக்கையோடு அதை நான் அடைந்து கொள்வதால் இறைவனுடைய உறவில் என்றும் நிதித்து நிலைத்திருப்பேன் என்ற நம்பிக்கையோடு வந்திருக்கின்றீர்கள் என்று உங்களையே கேட்டு பாருங்கள். எந்த மனப்பான்மையோடு இறைவனுடைய திருவுடலை இந்த திருப்பலியில் நான் பெற்றுக் கொள்கின்ற பொழுது என்னோடு இறைவன் இருக்கின்றார் என்ற நம்பிக்கை உடையவர்களாக வாழ்வோம் என்றார். ஆடையின் விழுமை தொட்டால் போதும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும், இதெல்லாம் விவிலியத்தில் சொல்லப்பட்ட நிகழ்வுகள். உனக்கு இது பெற முடியும் என்ற நம்பிக்கை உண்டா? ஆம் என்று சொன்னதனாலே உடனடியாக பார்வை பெற்றவர்கள் உண்டு. அன்புக்குரியவர்களே, இதை கேள்வியாக எழுப்புகின்ற இந்த முதல் திருநாளிலே நாம் ஒவ்வொருவரும் இந்த திருநாளின் பொழுது இறைவனிடமிருந்து எதை பெறுவதற்காக, எதை பெற முடியும் என்ற நம்பிக்கையுடையவர்களாக அதை அடைந்து கொள்வதனாலே மன நிறைவும் மகிழ்ச்சியும் இறைவனை புகழ்ந்து போற்றுகின்றவர்களாக மாற முடியும் என்பதை உணர்ந்து வாழ்வதற்காக வந்திருக்கின்றோம் என்று உங்களையே கேட்டு பாருங்கள். ஆமென். நமது நம்பிக்கையின் வெளிப்பாடு நாம் இறைவனிடத்தில் நம்பிக்கையோடு மன்றாட நம்மை தோண்டுகின்ற எதை இன்று இறைவனிடமிருந்து நாம் பெற வருகின்றோமோ அதை அடைந்து கொள்வோம் என்ற உறுதியான மனநிலையோடு நம் மன்றாட்டுகளை இறைவனிடம் சமர்ப்பிப்போம். Thank you.
நீங்கள் பாட வேண்டிய பதிவுரை அரவணைக்கும் அன்பு இறைவா, அன்னையின் திரு கொடியேற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு அன்னையின் ஆசீரை பெற வந்துள்ள பிற சமய சகோதரர்கள், திருப்பயணிகள், அன்னையின் பக்தர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும் அவர்கள் வேண்டுதலை நிறைவேற்றி அன்னையின் புகழினை பரப்ப செய்திட வேண்டுமென்று அலங்கார உபகார அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கருணை கடலே இறைவா, இங்கே ஒன்று கூடி ஒரே குடும்பமாக நிற்கும் எங்கள் ஒவ்வொருவரையும் கனிவுடன் கண்ணோக்கும். குடும்ப அமைதி, நல்ல தொழில் வளம், சிறந்த கல்வி, நோயிலிருந்து விடுதலை, மதுவிலிருந்து மனமாற்றம் போன்ற எம் வேண்டுதலுக்கு செவி சாய்த்து புது வாழ்வு தந்திட வேண்டும் என்று அலங்கார உபகார அன்னை வழியாக இறைவா உமை மன்றாடுகிறோம். வாழ்வின் வழிகாட்டிய இந்த விழாவினை சிறப்பிக்கின்ற எம் பங்கின் பக்த சபைகள், இயக்கங்கள், சுய உதவி குழுக்களின் உறுப்பினர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்கள் தியாக உள்ளத்தோடு தங்கள் கடமைகளை உணர்ந்து செயல்பட அருள் வேண்டி அலங்கார உபகார அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். Thank you.
அன்புக்குரியவர்களே, நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிக்கின்ற நேரம். அதிலும் சிறப்பாக இந்த திருவிழா திருப்பலியில் பங்கெடுக்கின்றவர்களில் யார் யாருக்கு நம்முடைய ஜெப உதவி அதிகம் தேவையோ ஆண்டவர் அளவை பெற்று அவர்களுக்கு வழங்கி மகிழ்ச்சியோடு அவர்கள் வாழ வரம் பெற வேண்டும் என்று மௌனமாக மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்தை இறைவா, நம்பிக்கையுடன் நம்மிடம் எங்கள் உள்ளங்களிலிருந்து எழுந்து வந்த வேண்டுதலை எல்லாம் அறிவீர்கள். அதை வழங்குவதற்கான வல்லமை உள்ளவரும் நீர் ஒருவரை. உம்மால் ஆகாதது ஒன்றுமில்லை என்ற உறுதியான நம்பிக்கையோடு நாங்கள் உம்மிடம் வேண்டிய வரங்களை எங்களுக்கு தந்து உமது உறவில் இருந்து நாங்கள் ஒரு நாளும் சென்று விடாமல் உமது விருப்பத்தை நிறைவேற்றுவதே எங்களுடைய வாழ்வில் லட்சியமாக, அதனால் மட்டும்தான் உண்மையான மகிழ்ச்சியை பெற்றவர்களாக நாங்கள் இருக்க முடியும் என்ற நம்பிக்கையிலே வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் வரம் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பாடல் எண் 54, பக்கம் 29, பாடல் எண் 54. Oh, my God.
அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருவிழா திருப்பலியை நம் தந்தையாகிய இறைவனே, இன்று நாம் நம்பிக்கையுடன் மன்றாடிய வரங்களை பெற நம்ம தகுதியுடையவர்களாக மாற்ற இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று மன்றாடுவோம். நமது விழா கொண்டாடி மகிழும் நாங்கள் இப்புகழ்ச்சி பலியும் ஒப்பு கொடுக்கின்றோம். இங்கு நிகழும் புனிதமிக்க உறவு பரிமாற்றத்தால் நாங்கள் மீட்பின் பாதையில் நாளும் முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. பாருகின்ற
நேர்மையாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமை. ஏனெனில் உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியின் ஆற்றலால் அனைத்தையும் உயிர்வித்து புனிதப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உலகெங்கும் உமது திருப்பெயருக்கு தூய காணிக்க ஒப்புக் கொடுக்குமாறு உமக்காக மக்களை இடையறாது ஒன்று சேர்த்து வருகின்றேன். ஆகவே இறைவா, நாங்கள் உமது திருமன் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூய் ஆவியால் புனிதமாக்கி அருள வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுவனவாக அவர் படித்தவாறே இத்திருப்பலியை நிறைவேற்றுகின்றோம். ஏனெனில் அவர் கையளிக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவரு தேவின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். சுவாசத்தின் மறை பொருள் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வேப்பிற்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி அறிதலுடன் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருச்சபையின் காணிக்கையை கண்ணோக்கியருள உண்மையை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கரிய திருவுளமானீர். இதனை நிறைவேற்றுக் கொண்டு உம்முடைய மகனின் திருவுடல் சிறு ரத்தத்தினால் ஊட்டம் பெறும் நாங்கள் கிறிஸ்துவின் தூய் ஆவியால் நிரப்பப்பெற்று கிறிஸ்துக்குள் ஒரே உடலும் ஒரே மனமும் உள்ளவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்னும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு நீர் தேர்ந்து கொண்டவர்களோடு சிறப்பாக இறைவனின் அன்னையும் எங்கள் பாதுகாவலையுமான புனித உபகார அலங்கார அன்னை, அவருடைய கணவர் புனித சுசேகர், உம்முடைய புனித அப்போஸ்தலர் மறை சாட்சியர் மற்றும் புனிதர் அனைவரோடும் நாங்கள் விண்ணகத்துக்கு உரிமையாளராகவும் ஆகும். இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் எப்பொழுதும் உமது உதவியை பெறுவோம் என நம்பியிருக்கின்றோம். இறைவா, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இவ்வுலகிலே பயணம் செய்யும் முத திரு அவை உம்மடியாரர் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாயர் பீட்டர் எமிஜியஸ், ஏனையாயர்கள், திருப்பணியாளர்கள், துறவி ஏற்பும் மக்கள், சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரும் விசுவாசத்திலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் இருக்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவாய் செவிசாய் தரலாம். இரக்கமுள்ள தந்தையே, எங்கும் சிதறொண்டிருக்கும் உடைய மக்களை தயவாயுமோடு சேர்த்துக் கொள்ளும். Thank you.
இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவராய் இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது அரசில் தயவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு மது மாட்சியை கண்டு என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நம்பி இருக்கின்றோம். அவர் வழியாகவே இரு உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை ஓயாவின் ஒன்றைப்பில் எல்லாம் புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நமக்கு போதித்தவாறு இவ்வுலகில் இறை அரசு வர வேண்டும் என்று வந்தாடுவோம்ங்கள் பிதாவே உம்முடைய உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல உலகத்தினும் செய்யப்படுவதாக எங்கள் அமுதினை எங்களுக்கு தருணம் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை தீமை வந்து எங்களை ரசிச்சருளும். ஆண்டவரே தீமை அறிந்திருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் யமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் சுவாசத்தையே எங்கள் நோக்கி எங்கள் அனைவருக்கும் அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நல் உறவின் வாழ்த்தை மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொள்வோம்.
இத்திருவிருந்தின் வழியாக தன்னை நமக்கு உணவாக தந்து நம்முடனிருந்து வாழ அதனால் நம் விருப்பங்களை நிறைவேற்ற நம்ம எழுந்து வருகின்றார்கள். இத்திருவிருந்தில் பங்கெடுக்க அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். கிறிஸ்துவின் திருவுடலும் ரத்தமும் நம்மை காத்து நமக்கு நித்திய வாழ்வு அளிப்பதாக. பாடல் எண் 38, பக்கம் 22, பாடல் எண் 38. உன்னதாக
பாடல் எண் 73.
அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, தூய அலங்கார உபகார அன்னையின் அன்பு பக்தர்களே, அன்பு மக்களே, அன்னை வாழுமிடம் பிள்ளைகளுக்கு எப்பொழுதுமே மகிழ்வும் மன நிறைவும். புனித அலங்கார உபகார அன்னை மதியம் கன்னியாகுமரி திருத்தலம் அவர் பிள்ளைகள் நமக்கு என்றுமே உள்ள மகிழ்வும் மன நிறைவும். பல நூற்றாண்டுகளுக்கு மேலாகவே கிறிஸ்தவ விசுவாசத்தில் வேரூன்றி வாழும் பூமி இது.
புனித சோமா காலம் தொட்டு கிறிஸ்தவர்கள் பற்றோடு வாழும் பூமி இது. புனித செவேரியாரின் பொறுப்பாதம் பதிந்து நற்பணி ஆற்றிய புண்ணிய பூமி இது. இங்கு வீட்டிலிருந்து அருள் பாலிக்கும் புனித அலங்கார உபகார அன்னைக்கு உளமகிழ்வோடு பெருவிழா கொண்டாடும் முதல் நாள் இது. இன்று நமக்கென வருகை தந்து அன்னையின் திருக்கொடி ஏற்றி திருப்பலி நிறைவேற்றி சிறந்ததொரு மறையுரை ஆற்றியவர் நமது அன்பு ஆயர் அவர்கள். அவர்களை நாம் அழைத்த பொழுது பல்வேறு பணி பொறுப்புகளும் பழுக்களும் இருந்தாலும் கூட நம்மை கொண்ட தனிப்பட்ட கரிசனை அக்கறையினால் முதல் நாளாகி இன்றே வருவதற்காக இசைந்து இயைந்து மிக்க மகிழ்ச்சியோடு நம் நடுவே வருகை தந்துள்ளார்கள். நம் பங்கின் மீது அளவு கடந்த அன்பு காட்டுகின்றவர்கள், அக்கறைப்படுகின்றவர்கள். எனவே நம்மில் கொண்ட பேரன்பினால் இன்றைய நாளில் வருகை தந்து சிறப்பித்தமைக்காக நம்முடைய பங்கின் அருள் பணி பேரவையினர் மற்றும் பங்கு மக்கள் அனைவரும் சார்பாகவும் நம்முடைய உளமார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். இன்றைய நாளில் ஆயருடைய வருகையை ஒட்டி நாம் அவரை வரவேற்பதற்காக அனைவருமே இணைந்து வந்திருந்தோம். இதே மகிழ்வு, இதே செயல்பாடு, ஒருங்கிணைந்த நம்முடைய ஊக்கம் எப்பொழுதுமே இந்த பங்கிற்கு வளர்ச்சி தரும் என்பதன் அடையாளமாக அது பெரிதும் அமைந்தது. எனவே அவரை வரவேற்க வந்திருந்த நம்முடைய பங்கின் அருள் பணி பேரவையினர் மற்றும் சங்கத்தினர், ஏனே அமைப்பினர்கள், பக்த சபையினர், சுய உதவி குழுக்கள், நம்முடைய பள்ளிகளை சார்ந்த ஆசிரிய பெருமக்கள் என அனைவருக்கும் நம்முடைய உளமார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். அத்தோடு இன்றைய நாளில் நமக்கென வருகை தந்து ஜபித்த அனைத்து அன்பு அருள் பணியாளர்கள், நம்முடைய மண்டலத்தை சார்ந்த அருள் பணியாளர் அல்காந்தர் அவர்கள், ஆஸ்டின் அருள் பணியாளர் ஆஸ்டின் அவர்கள் மற்றும் இயேசு சபையை சார்ந்த அருள் பணியாளர் சேல்ஸ் மற்றும் அருள் பணியாளர் வில்ஃபிரட், நம்முடைய கிளரிசிய சபையை சார்ந்த அருள் பணியாளர் எஸ்லின் மற்றும் அருள் பணியாளர் ஜெகன், நமது பியரிஸ்ட் சபையை சார்ந்த அருள் பணியாளர் சஜீ, அருள் பணியாளர் ஓஜஸ், அருள் பணியாளர் வர்கீஸ் மற்றும் அருள் பணியாளர் ஜேம்ஸ் அவர்களுக்கும், மலங்கரை பவனை சார்ந்த அருள் பணியாளர் கேசுதாஸ் மற்றும் அருள் பணியாளர் ஜேசு அவர்களுக்கும் நம்முடைய உடமார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். அத்தோடு ஆயரோடு இங்கு வருகை தந்திருக்கின்ற நமது அன்பிற்கும் பெரும் பாசத்திற்கும் உரிய அருள் பணியாளர் ஆயரின் செயலர் ஜோஸ் அவர்களுக்கும் நம்முடைய நன்றியை நான் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இன்றைய நாளில் இந்த திருப்பலியை நமக்கு சிறப்பித்தவர்கள் பக்த சபையினர் மற்றும் சுய உதவி குழுக்கள். உங்கள் அனைவருக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். சிறந்த விதத்தில் தயாரிப்பு, பயிற்சிகள் என அனைத்துமே மிக கச்சிதமாக, மிக அருமையாக நீங்கள் செய்தீர்கள். எனவே அனைவருக்கும் நம்முடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நாளில் காலை தொடங்கி மாலை வரைக்கும் திருக்கொடி பவனியில் பங்கேற்ற அனைத்து மக்களுக்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னும் கொடிமரத்திற்கான அனைத்து உதவிகளை செய்த அன்பர்களுக்கும் நம்முடைய நன்றி. அன்புமிக்கவர்களை, இந்த திருப்பலி முடிந்து அதன் பிறகாக இன்றைய நாளின் கலை நிகழ்ச்சியாக இரவு 9 மணிக்கு நகைச்சுவை இசை பட்டி மன்றமானது நடைபெற இருக்கிறது. எனவே நம்முடைய இன்னிடம் திரும்பி உணவுண்டு மீண்டும் நம்முடைய வளாகம் வந்து சேர்வோம். அருமையான ஒரு இசைப்பட்டி மன்றம் ஏற்பாடாகி இருக்கிறது. நாளைய நாளின் நிகழ்வுகளாக அமைவன 2ஆம் திருவிழா சனிக்கிழமை, மைய சிந்தனையாக இருப்பது கன்னி ஆயிற்றே என்கின்ற அன்னையுடைய அருமையான வார்த்தை. நம்முடைய வாழ்வுக்கான பாடம் பிளவுபடா அன்பு. காலை 5 மணிக்கு பழைய கோவிலின் திருப்பலி, 6:15 மணிக்கு நம்முடைய பெரிய கோயிலின் திருப்பலி, காலை 8 மணி முதல் 9 மணி வரை பெரியோருடைய ஆண்டவர் பீடத்தில் நற்கருணை ஆராதனை,
காலை 10 மணிக்கு புனித தூசேவிப்பர் பீடத்தில் பொறுப்பளி சிறப்பிக்கின்றவர்கள் புதிய அன்னாள் திரு சபை அருள் சகோதரிகள் மற்றும் நவக்கன்னியர்கள். மாலை 6 மணிக்கு ஜபமாலை, அதனைத் தொடர்ந்து திருப்பலி. அதனை சிறப்பிக்கின்றவர்கள் மறைக்கல்வி மந்தத்தினர் மற்றும் சிறார் இயக்கத்தினர். இரவு பள்ளிகளுடைய கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும். நம்முடைய விழாவுக்காக வரி தந்த அன்பியங்கள் அன்பியன் 82 பில்லர் நகர், வரிகள் 35, தொகை 17,500. அன்பியன் 63 ஹை கிரவுண்ட், வரிகள் 33, 16,500. அன்பியன் 67 ஹை கிரவுண்ட், வரிகள் 27, தொகை 13,500. அன்பியன் 2 பெரிய நாயகி தெரு, வரிகள் 30, தொகை 15,000. அன்பியன் 73 டீபால் நகர், வரிகள் 24, தொகை 12,000. இதுவரை 5 அன்பியங்களிலிருந்து கிடைக்க பெற்றுள்ளன. மொத்த வரிகள் 149, தொகை 74,500. ஏனைய அன்பியங்களிலிருந்து உடனடியாக வரிகளை வசூலித்து அந்தந்த பகுதிகளுடைய பொறுப்பாளர்கள், பங்கு பேரவை உறுப்பினர்கள் நம்முடைய பங்கு பேரவை அலுவலகத்தில் சேர்க்குமாறு அன்புடன் கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள். அன்னையுடைய ஆசியம் என்றுமே நம்மோடு. இறுதி மன்றாட்டிற்காக அனைவரும் எழுந்து நிற்போம். வாழ்வின் நிறைவே இறைவா, எங்கள் பாதுகாவலி ஆகிய அலங்கார உபகாரத்தை பெருவிழாவை வணக்கத்துடன் நினை கூறுகின்ற நாங்கள் உண்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். உம்முடைய அருள்வாக்காலும் திருவிருந்தாலும் வளம் பெற்ற நாங்கள் தியானித்து அதன் வழி வாழ்ந்த அன்னை மரியாதை பின்பற்றி வாழ செய்தருளும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்பார்ந்த ஆயிரவர்களே, அன்பார்ந்த மக்களே, புவி சிறப்பும் அருள் சிறப்பும் மிக்க இந்த குமரி முனையிலே ஸ்ரீ அலங்கார அன்னை ஆலய வளாகத்திலே கோட்டாடு மறை மாவட்டத்தினுடைய கலைக்களஞ்சியம் நாஞ்சில்நாதம் இந்த 2013 கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடுவதற்காக கார் இருளின் பேரொளி என்ற ஒரு ஒலி ஒளி குருந்தகடை உருவாக்கி சுட சுட தோசை என்று சொல்வது போன்று 1 நிமிடத்திற்கு முன்புதான் இங்கு வந்து சேர்ந்தது. அதனை வெளியிடுவதற்கு இந்த இடத்தை தெரிவு செய்து இப்போது ஆயவர்களுடைய ஆசையோடு அதை வெளியிடுவதற்கு இது நாங்கள் வந்திருக்கின்றோம். இந்த ஒலி ஒளி குருந்தகடு நமது மக்களுடைய அழகு திறமையை கலைத்திறமையை காட்டுகின்ற விதத்திலே 125 பேர் நடிக்க, 25 புதிய நூல்கள் பாட, ஹெச்டி கேமராவினுடைய மிக சிறந்த ஒரு ஒளிப்பதிவுடன் தயார் செய்யப்பட்டிருக்கின்றது. நீங்கள் இதை உங்களுடைய கிறிஸ்துமஸ் விழா கொண்டாட்டத்திற்கு பிறருக்கு கிஃப்டாக கொடுப்பதற்கும் நீங்கள் போட்டு தியானிப்பதற்கும் டிவியில் டிவிடி பிளேயரில் போட்டு பார்த்து நீங்கள் மகிழ்வதற்கும் மிக மிக உதவியாக இருக்கும் என்று கருதுகிறேன். இதனை இப்போது வெளியிடுவதற்காக அன்போடு ஆயிரவர்களை நான் அழைக்கின்றேன்.
முதல் பிரதியை கன்னியாகுமரி பங்கு தந்தை நத்ரேன் அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். நண்பர்களே, இந்த டிவிடி கன்னியாகுமரி திருவிழாவின் போது உங்களது சாலையில் வைக்கப்பட்டிருக்கும். நீங்கள் இதை வாங்கி பயனடைபடியாக அன்போடு மீண்டும் ஒருமுறை கேட்டுக் கொள்கிறேன். இதனுடைய விலை 150 ரூபாய். 1000 கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. உங்களுக்கு இந்த திருவிழா முழுவதும் 120 ரூபாய்க்கு இது கொடுக்கப்படும். ₹100 கேட்கறீங்க, எனவே ₹100 உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசிர்வர தலை வணங்கி மந்தாடுவோம். கன்னிமரியாளிடம் பிறந்த தம் திருமகன் வழியாக நம்மை மீட்க திருவிழம் கொண்ட இறைவன் தம் அருள் கொடைகளால் உங்களை நிரப்புவாராக. மரியாள் வழியாக வாழ்வின் ஊற்றாகி இயேசுவை பெற்றுக் கொண்ட நீங்கள் அவ்வன்னையின் அருள் காவலை இன்றும் என்றும் எங்கும் அடைவீர்களாக. அலங்கார உபகார அன்னையின் விழாவை கொண்டாட பக்தி பெற்றதோடு கூடி இருக்கும் நீங்கள் ஆன்மீக வாழ்வின் மகிழ்ச்சியையும் இன்னது குணங்களையும் நிரம்ப பெற்று செல்வீர்களாக. நாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. சீரை Thank you.
பாதம் நாம் சொல்லுவோம். பகவானே புரிதம் எமக்காதோ பாடுகின்றோ Yeah.
அன்னை அலங்காரி அன்பின் உபகாரி மாதாரம்மாரி அன்னை அலங்காரி அன்பின் உபகாரி ஒரு சிறிய ஹேண்ட்பேக் கீழே இருந்து எடுக்கப்பட்டுள்ளது. அதுல வந்து செல்லு வீட்டு சாவியெல்லாம் இருக்கு. யாரும் ஒன்று வாங்கிக்கோங்க. ஒரு தங்க செயினும் கீழே இருந்து எடுக்கப்பட்டுள்ளது. யாரும் நான் வாங்கிக்கோங்க. நெஞ்சிலே நனைகின்ற பேரொழி